அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு ஆண்டும் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய விநாயக சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு என்று உரிய பல நாட்கள் மிக சிறப்புக்குரியதும் பிரசித்தி பெற்றதும் இந்த விநாயக சதுர்த்தி என்று நாம் அவரை எவ்வாறு வழிபாடு பண்ணணும், எப்படியெல்லாம் நாம் அவரை கொண்டாட வேண்டும், பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் விநாயகர்னாலே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து விநாயகரை காட்டி காட்டி சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. இதே வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நாம் பரீட்சையில் நல்லா படிக்கணும், நீ மார்க் வாங்கணும் அப்படின்னா போய் பிள்ளையாரை கும்பிட்டு போ, நல்ல மார்க் வாங்குவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கூடவே எப்பவும் ஒரு வழித்துணையாகவும் நம்மளுக்கு துணையாகவும் நண்பராகவும் வந்து இந்த விநாயகர் வந்து நம்ம கூடவே இருக்கிறாருங்க. அதனால வந்து நம்மளுக்கு இப்படி விநாயகரை வந்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே இப்போ வீட்டில் விநாயகரை வச்சு வழிபடணும், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அன்று அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற விநாயகரை வச்சே நாம் வழிபடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சிலையாக இருந்தாலும் சரி, அல்ல விநாயகர் படமாக இருந்தாலும் சரி, அல்ல பிரேம் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரிங்க, அதை வச்சே நாம் வழிபடலாம். அப்படி நாம் வந்து புதுசாக வாங்கிட்டு வரோம்னா வருஷம் ஒருக்கா களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கிட்டு வந்து நாம் அந்த அன்னைக்கு வழிபடலாம். இதே குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நாளில் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பலகை எடுத்து வச்சுட்டு காசு கொடுங்க நாங்கள் போய் விநாயகர் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரணும் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மூணு நாளைக்குமே அந்த குழந்தைங்கள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. விநாயகர் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வாங்கிட்டு வந்து கடைக்கு போய் அந்த களிமண்ணால் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த விநாயகர் வாங்கிட்டு வந்து கண் அங்கேயே கண் வச்சு ஒரு சுண்டல் வச்சு நம்மளுக்கு தீபத்தை ஏற்றி கொடுத்துருவாங்க. நாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சு அருகம்புல் மாலையோ இல்லை எருக்கம்பு மாலையோ போட்டு நாம் விநாயகரை அந்த அன்னைக்கு வழிபடலாம். எந்த நேரத்தில் நீங்கள் வழிபடணும்னு கேட்டிங்கன்னா அந்த நாள் முழுக்கவே வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த நாள் முழுக்கவே நாம் விநாயகரை வழிபடலாம். காலையில் நேரமாக பிரம்ம முகூர்த்தத்திலையும் நாம் பூஜை செஞ்சு வழிபடலாம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நாங்கள் வந்து பிள்ளையார் வந்து களிமண்ணால் செஞ்ச பிள்ளையார் எங்களால் வாங்க முடியாதுமா, நாங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையாரையே வச்சு வழிபடலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வழிபடலாம். அதுலேயும் வந்து வெள்ளியில் இருக்கிற பிள்ளையாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஐம்பொன்னில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டில் அப்படி இந்த ஃப்ரேம் பண்ணின ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதுவும் இல்லை அப்படின்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து நீங்கள் வச்சு வழிபடலாம். ரொம்பவே எளிமையான வழிதாங்க இது. வழிபாட்டிற்கு தேவையான ரெண்டு பொருள்கள் என்னன்னு பார்க்கலாங்க. அது வந்து ஒன்றுல முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள் வந்து அருகம்பில் தாங்க. இந்த அருகம்பில்லை வந்து நாம் அந்த அன்னைக்கு நாம் விநாயகருக்கு வச்சு கும்பிட்டோம்னா நம்மளுக்கு வேண்டுனதை அப்படியே வந்து கொடுப்பார். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா எருக்கம்பு மாலை. அந்த அன்னைக்கு வந்து நம்மளால் எருக்கம்பு ரொம்ப ரேட் அதிகமாக இன்றைக்கி, ஆனால் நாங்களாம் காட்டோரத்துலேயுமே ரோட்டோரத்துலேயும் எவ்வளோ சும்மா கடந்தது இது, இப்போ பாருங்க இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பூ பொறிச்சிட்டு வந்து அந்த அன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு வச்சு படைச்சிங்கனாலே ரொம்ப ரொம்பவே நல்லது. இந்த அருகம்பில்லுக்கு அப்படி என்னமா சிறப்பு இருக்குதுன்னு கேட்குறீங்க. அதுக்கு அழகாக சொல்கிறார் வள்ளல் பெருமானார், அதை ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறார். இந்த அருகம்பில்ல வந்து நாம் விநாயகருக்கு படைச்சா அதற்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டில் இகலில் இடையே இரட்டி தகவின் அருச்சித்தால் முன்னாம் அது கடையாம் கண்டீர் திருச்சிர் சபையானை தேர்ந்து அப்படின்னு அழகாக சொல்கிறார். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு எழுத்து பகுதி தகுதி விகுதின்னு வருது இல்லைங்க, அதில் ஃபஸ்ட் எழுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பா தா வி பதவின்னு வருதுங்க. இந்த பதவி வந்து இந்த பாட்டில் நாம் இந்த அருகம்புலுக்கு இப்படி அர்ச்சனை பண்ணி இந்த பாடுறப்போ பதவி அப்படிங்கிறது வருதுங்க. நம்மளுக்கு அந்த பதவிங்கிறத வந்து எந்த பதவி, எம்எல்ஏ பதவி இந்த மாதிரி நிறைய, நம்ம அப்பா அம்மா பதவி இந்த மாதிரி நிறைய பதவி வரக்கூடிய தகுதி வந்து இதில் இருக்குதுங்க. அப்பம் அவுள் பொறி கடலை இதெல்லாம் வச்சு அந்த அன்னைக்கு நாம் விநாயகருக்கு வழிபடணுங்க. இன்னும் பலவிதமான நிறைய நைவேத்தியங்கள் இருக்குதுங்க விநாயகருக்கு நாம் அந்த அன்னைக்கு வழிபடுறதுக்கு. நம்மனால் முடிஞ்சது நம்ம வந்து இவ்வளோலாம் வச்சு வழிபடணுமா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. உங்களால் முடிஞ்சதை வச்சு நீங்கள் விநாயகருக்கு வழிபடலாம்.
உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அவல் பொரி கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வச்சு வழிபட்டிங்கனாலே விநாயகர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அதே மாதிரி நாம் விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து மந்திரம் என்ன சொல்லணும், விநாயகருக்கு உரிய மந்திரம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஓம் ஹாம் கணேசாய நமக, இது விநாயகருக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நாம் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஔவையார் வந்து திருப்புகழ் சொன்னது வந்து ஔவையார் அருளி செய்த விநாயகர் அகவலை மிக மிக சக்தி வாய்ந்ததுங்க. அதை வந்து பாராயணம் பண்ணணும்னா நினைத்தது வந்து நிறைவேறும். இப்போ அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை நாம் வழிபட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணி விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி வழிபட்டதுக்கப்புறம் மூணாவது நாள், அந்த நாள்லேருந்து மூணாவது நாள் வந்து நாம் விநாயகரை வந்து விசர்சனம் செய்யணும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயும் கொண்டுட்டு போய் வச்சுட்டு மட்டும் வரக்கூடாது சிலையை. அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலையாவது ஏரி ஆறு குளம் இந்த மாதிரி இருந்தால் கொண்டு போய் கரைக்கலாம். அப்படி உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே ஒரு சுத்தமான ஒரு பக்கெட் ஒன்று எடுத்து அதில் மஞ்சத்தூள் காயின் இதெல்லாம் உள்ளேயே போட்டுட்டு நீங்கள் விநாயகரை அதுக்குள்ளே இந்த தேங்காய் பழம் இதெல்லாம் உடச்சி வச்சு நெய்வேத்தியம் தீப தூர ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு விநாயகரை வந்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருவார். கரைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்குள்ளே ஊற்றிட்டிங்கனாலே போதும். இதுவே வந்து ரொம்ப போதுமான எளிய வழிதாங்க, ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க. இந்த பதிவினை வந்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவுடன் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.